இறந்த தேளை மிதித்து காலில் கொடுக்கு மாட்டிக்கொண்டதில் நாள் முழுதும் ஒருவர் துடித்தார். ஐயோ வழி வழி என்றே நொந்தார். வழியால் அவர் துடிப்பதை சங்கை மிஷனரியார் பார்த்தார். தேள் விஷ கடுமைக்கு பயந்தார். தன்னையே தேள் கொட்டியதாய் நினைந்தார். தேள் கண்டாலும் பயந்தார், தேளென்று கேட்டாலும் பயந்தார். அவர்க்கு தேள் தந்த அனுபவம் கசப்பானது. தேள் இருக்கும் என நினைந்து குழந்தையை கொட்டிவிடும் என பயந்து தொட்டிலில் தூங்க வைக்கும் முன்பாக நினைப்பார். திரும்ப திரும்ப தொட்டிலை உதறிடுவார். திரும்ப திரும்ப தொட்டிலை உதறிடுவார். தேள் பயம் சுலபத்தில் நீங்காமல் இருந்தது மனதில். தேள் பயம் சுலபத்தில் நீங்காமல் இருந்தது மனதில். இறந்த தேளை மிதித்து காலில் கொடுக்கு மாட்டிக்கொண்டதில் நாள் முழுதும் ஒருவர் துடித்தார். வழி வழி என்றே நொந்தார். வழியால் அவர் துடிப்பதை சங்கை மிஷனரியார் பார்த்தார். தேள் விஷ கொடுமைக்கு பயந்தார். தன்னையே தேள் கொட்டியதாய் நினைந்தார். நற்செய்தி பிரசங்கம் செய்ய சங்கை தானியேலை அழைத்திருந்தார். சபையில் தேள் வந்து ஒருவரை கொட்டிவிட்டது. லாசாகரம் எனும் ஊரில் ஆராதனை கூட்ட நிகழ்ச்சி இது. தன் கண் முன்னே சங்கையார் பார்த்திருந்தார். தானியேல் நொடியில் விஷத்தை கடிந்திட்டார். தானியேல் நொடியில் விஷத்தை கடிந்திட்டார். வலி தந்த விஷம் நீங்கி போனது இயேசுவின் நாமத்தில். வலி தந்த விஷம் நீங்கி போனது இயேசுவின் நாம். இறந்த தேளை மிதித்து காலில் கொடுக்கு மாட்டிக்கொண்டதில் நாள் முழுதும் ஒருவர் துடித்தார். ஐயோ வழி வழி என்றே நொந்தார்.